हेलो फ्रेंड्स वेलकम टू कल्पना स्काईमनम इनकी नम चैनल नम रेसिपी पाकपो अब रागी नूडल्स वो एप्ली पड़े अब पाकपो अवन अरसी वो रागी और कपमें कुछ ईक्वल एलक कैरट और कप कोस मुटकोस वो बीन्स और कप வெங்காயம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் வதக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் தக்காளி அதே மாதிரி நீட் நீட்டா கட் பண்ணிக்கோங்க தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்னு உப்பு தேவையான அளவு எண்ணெய் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு 1 டேபிள்ஸ்பூன் கருவேப்பிலை இஞ்சி கொஞ்சம் பொடியா நறுக்கினது இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதே மாதிரி மெஷர்மென்ட் எடுக்கும்போது வெறும் ராகி மாவு மட்டும் நீங்க போட்டு பண்ணீங்க அப்படினா नूडल्स वो कलर उड़ी पेना रागी वो रोम साफ्टा और ग्रिपा वो नम अरसी आड पड़ोमे तवरे अरसी वो कंपलसरी करसीकूँ इन कमी पड़े रागी इन इनक्री पड़ी नूडल्स वो नम्बर स्टैल नम्बर पड़पर वंगयम तकाली नमुन कायी वेमो अल नम आडी नम्बर पड़पर इन तवर उ एक्स्ट्रा वे वजिटबल पिड़ों अब आड पड़ा அதே மாதிரி தண்ணி வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு டம்ளர் மாவுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அப்படிங்கற எடுத்துர்க்கேன் ஏன்னா இந்த மாவு நான் வறுக்க போறது இல்ல எதுவும் பண்ண போறது இல்ல டைரக்டா தான் நம்ம பண்ண போறோம் அதனால ஒரு டம்ளர் மாவுக்கு ரெண்டு டம்ளர்னு நாலு டம்ளர் தண்ணி எடுத்துட்டிருக்கேன் இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ pan வந்து சூடா எடுத்து சூடான panல எடுத்து வச்சிருக்கிற நாலு டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணிறேன் रागी मावुक्कु अलवा वंदु नम्म उप्पु पोड़ पोरों फुल नूडल्स्कु नम्म पोड़ पोरुदु इल्ल इंद मावुक्कु अलवा कोंजमा उप्पु सेक्क पोरों अप्पुरम एण्णै वंदु कोंजम विडुरोम ओरु अरै टेबिள்ஸ்பூன் एण्णै इदुल எதுக்காக நம்ம இதல எண்ணெய் விடுறோம் அப்படினா அப்பதான் நீங்க மாவு போட்டு கலரும்போது மாவு வந்து கட்டி கட்டிக்காம இருக்கும் ஒன்னோட ஒன்னு ஒட்டாம நல்லா இருக்கும் உங்களுக்கு கலர் வரும் இல்லனா எண்ணெய் விடாம நீங்க பண்ணும்போது மாவு வந்து கட்டி கட்டியா ஆயிடும் அதனால ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விடுறேன் இப்போ இது கொதிச்ச உடனே நம்ம மாவு போட்டு ஆட் பண்ணிடலாம் இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜ்ல கேஸ் சிம் பண்ணிடுங்க சிம் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கிற மாவை நம்ம இதல ஆட் பண்ணிடலாம் போட்டு நல்லா கலரி போங்க நல்லா கை விடாம கலரிட்டே இருங்க சிம்ல வெச்சிருங்க மறக்காம இப்போ இங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா கலரியாச்சு இது வந்து வெந்திருக்கா அப்படினு சொல்லி நீங்க செக் பண்ணனும் அப்படினா அது வந்து செக் பண்றது ரொம்ப ஈஸி ஒரு பவுல்ல தண்ணி வெச்சிருக்கேன் அந்த தண்ணியை வந்து இப்படி தொட்டுக்கோங்க தண்ணியை தொட்டுட்டு மாவு இப்படி தொட்டு பாருங்க கையில ஒட்டாம இருந்ததுனா நல்லா வெந்திருக்கு இன் கேஸ் கையில மாவெல்லாம் ஒட்டிதுனா இன்னும் வேகலா ஒரு 1 செகண்ட் கலருங்க இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிறேன் இந்த மாதிரி வரும் நல்லா சுருண்டு இந்த மாதிரி வரும் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம மாவு வந்து கலர்ன மாவை இந்த பவுல்ல ஷிஃப்ட் பண்ணியாச்சு இன்னொன்னு இது வந்து நம்ம எதுக்காக வந்து வெந்நீர்ல போட்டு பண்றோம் அப்படினா வெந்நீர்ல போட்டு நீங்க கலரும்போது உங்களுக்கு வந்து பாதி குக்க ஆயிடும் இதே நீங்க பச்சை தண்ணியில போட்டு நீங்க மாவு பிசிஞ்சி பிழிஞ்சீங்கனா உங்களுக்கு வந்து மாவு வேகாது இன்னொன்னு பிழியிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஹார்டா இருக்கும் அதனால நம்ம வெந்நீர்ல போட்டு பண்ணும்போது சாஃப்ட்டாவும் இருக்கும் மாவு வந்து பாதி குக்க ஆயிடும் அப்புறம் இப்போ வந்து நூடுல்ஸ்க்கு இந்த மாதிரி இது இருக்கும் இன் கேஸ் முறுக்கு பொடியில வந்து இந்த மாதிரி இது இல்லனா நீங்க ஓமப்பொடி பிழியிறது இருக்கும் அதல கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் சோ இந்த மாதிரி இதல இப்ப நான் அந்த முறுக்கு பொடியில போட்டு நான் வந்து இப்ப பிழிய போறேன் इतमारी चिना इप्ली उरटी मुर्क वे नम अब क्लोज पड़ा ना इतमी चिना चिना तट वचर इत वो नूडल्स पिड़क इनके इतना नार्मल इड्ली तटकूट पिंजिकला नम्बर अल्ले पड़ा
इतना तड़विया मुड़ अल्व कलर उड़े पिंजिड़ कुछ लेटाचना मव आरमचर पिड़क हार्डा सो इंब ना पिंजिकला ना सुी रउंडा पिंज विटको நம்ம சூடா பிழியறதால தான் நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு இது பிழியறது இப்போ நூடுல்ஸ் வந்து நம்ம எல்லா இதிலே பிழிஞ்சாச்சு இப்போ இத நான் வந்து இந்த தட்டல வெச்சு குக்கர்ல வெச்சு ஒரு 5 நிமிஷம் அதுக்கு மேல வைக்காதீங்க 5 நிமிஷம் அது போதும் इडली இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆஃப் பண்ணிட்டு இத நம்ம வெளியில எடுத்துறலாம் இத இப்ப நம்ம ஓவனா எடுத்து வெளியில வெச்சிரலாம் நீங்க 5 நிமிஷத்துக்கு மேல வெச்சிங்கனா நல்லா குழைய ஆரம்பிச்சிரும் நூடுல்ஸ் சோ இது வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஆறட்டும் அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம் இப்ப சூடா இருக்கும்போது நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா எல்லாம் உடைய ஆரம்பிச்சிரும் சோ இது கம்ப்ளீட்டா இது ஆறணும் ஆறனதுக்கு அப்புறம் நம்ம இத பண்ணலாம் இப்போ பேன் சூடான உடனே நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நான் கடுகெல்லாம் எதுமே சேர்க்க போறது இல்ல டைரக்டா நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் இஞ்சி கருவேப்பிலை இத மட்டும் நான் இப்ப ஆட் பண்றேன் வெங்காயம் வதக்கிறதுக்காக இதல நான் உப்பு சேர்த்துக்கறேன் பாருங்க வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு இப்போ எடுத்து வச்சிருக்கிற தக்காளி போட்டுறேன் தக்காளி போட்டுட்டு எடுத்து வச்சிருக்கிற மிளகாய் பொடி உங்களுக்கு வேணும்னா மிளகாய் பொடி ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் गरम मसाला अंतमारी एदना तक कुछ वतंगों पर ना मत का आड पड़ा इकाली वो रोम कुमार नम्ब वा ओर कुछ क्रंचिया नूडल्स अभी कुछ उफ कुकूडा ना स्टेज एचर काय ना वन बै वन आड पड़े நல்லா mix பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் வதங்க விடுங்க காய் வந்து ஒரு பாதி வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பாப்போம் இப்போ காய் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கு இப்போ நான் வந்து இதல வந்து டொமேட்டோ கெட்சப் போற எந்த ஒரு சாஸ் எதுமே நான் ஆட் பண்ணல நான் ஆட் பண்ண அந்த மிளகாய் பொடி தான் வந்து பாத்தீங்க அப்படினா இந்த சாஸ் போட்ட ஒரு எஃபெக்ட் அந்த ஒரு டெக்ஸ்சர் வந்து குடுக்குறது வந்து நான் போடுற அந்த மிளகாய் பொடி அப்படி மிளகாய் பொடி தான் சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த சாஸ் எதுமே இல்லாம பண்ண பாருங்க இப்போ போட்டுக்கிற காய் வந்து கொஞ்சம் ஆஃப் பாயில் ஆகணும் அதனால நான் இதல கொஞ்சமா நான் தண்ணி ஆட் பண்றேன்
ऐड பண்ணி நல்லா mix பண்ணிட்டு இந்த தண்ணி வந்து நல்லா dry ஆகற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நூடுல்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ஆறி எடுத்து இத வந்து நீங்க உடைச்சலாம் எதுவும் விடவேண்டாம். காய் வந்ததுக்கு அப்புறம் இத நம்ம டைரக்ட்லி அப்படியே நம்ம அடுப்புல போட்டுறலாம். இப்போ நம்ம விட்ட தண்ணி வந்து நல்லா வத்தி எடுத்து தண்ணியே இல்ல பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நாம எடுத்து வச்சிருந்தளைய நூடுல்ஸ் இது அப்படியே நம்ம 1 பை 1 ஆ போட்றோம். போட்டுட்டு இந்த மாதிரி ரெண்டு இது வெச்சு ரெண்டு கரண்டி வெச்சு இந்த மாதிரி பண்ணி விட்டு போங்க. कलरी विटदारी मुड़ अल्प मुड़स मुड़सा मारे पाक ओर मोड़ कुछ कुछ कलरी कलरी विटिटे अदकटी अब नूडल वो उड़ाम ना कलरी पाकल नम्बर ना मिक्स पड़िया इतना नम्बर प्लेट पड़ा இப்போ நம்மளோட ஹெல்தியான ஹோம்மேட் ராகி நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுது. இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி இந்தியன் ஸ்டைல்ல தான் நான் பண்ணியிருக்கேன் நானு. இந்த ரெசிபியை நீங்களும் பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா என்னோட கல்பனாஸ் கைமணம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.